அனைவருக்கும் வணக்கம். சற்றுமும் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக மக்களுக்கு தற்போது மகிழ்ச்சி தரும் செய்தி தமிழக அரசு அறிவிக்கப்பட்டங்க. அதன்படி பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு என்ன வழங்க போகிறாங்க, இளமை படம் பிரீஃபாக பார்த்தலாம் மறக்காமல் ஸ்கிப்பிடாமல் போங்க. உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றியும் ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கள் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக 2022 பொங்கல் பரிசு தொகை கொடுக்கப்படவில்லை, ஆனால் பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தான் கொடுக்கப்பட்டாங்க. ஆனால் இந்த 2023 வந்து பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு இரண்டுமே கொடுக்கப்படுவதாக தற்போது அரசு வட்டாரங்கள் அறிவிக்கப்பட்டாங்க. தகுதி வாய்ந்த அரிசி அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000 ரொக்க பணம் வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாகவே தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக அரசு மூத்த அதிகாரிகள் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். அப்போது பொங்கல் பரிசு தொகுப்புக்கு பதிலாக குடும்ப அட்டைக்கு எவ்வளோ ரொக்க பணம் வழங்குவது குறித்து ஆலோசனையில் பேசப்பட்டாங்க. இந்த மாதிரி பட்சத்தில் அரிசி, சர்க்கரை, ஆவின் நெய் ஆகிய மளிகை பொருட்கள் அடங்கிய சிறிய பொருட்கள் பரிசு தொகுப்பு மற்றும் ரூபாய் 1500 ரொக்க பணத்தை சேர்த்து வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நம்பகத்தக்க வட்டாரங்கள் தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் ரூபாய் 1000 ரொக்க பரிசு தொகை வழங்கவே அதிகளவு வாய்ப்பிருப்பதாக தற்போது சொல்லப்படுறாங்க. ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் 2 கட்டாயம் அறிவிக்கப்படுவார் என சொல்லப்படுறாங்க. அதாவது ஒரு சில நம்பகத்தக்க உண்மை என்னென்னா 1500 கொடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுறது. அதனால அப்படின்னா இதற்கு முன்னாடி 2022 அப்போ வந்து பொங்கல் பரிசு தொகை கொடுக்கப்படவில்லை, அதனால் ரூபாய் 500 கூடுதலாக ரூபாய் 1500 கொடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக அரசு தரப்பு வட்டாரங்கள் அறிவிக்கப்படுறாங்க. ஆனால் 1800 கொடுக்கப்பட்டால் கூடவே நம்மளுக்கு வேஷ்டி சேலை கொடுக்கப்படுவாங்களா, அதே போன்று 21 பொருட்கள் வழங்கப்படுவாங்களா, கூடவே இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2022 வந்து பல்வேறு மோசடிகள் நடக்கப்படுவதாக சொல்லப்பட்டாங்க. அதாவது வெள்ளம் வந்து உருகிய நிலையில் உள்ளதாக பல்வேறு மக்கள் வந்து குற்றம் சாட்டி வந்தாங்க. அதனால் வெள்ளத்திற்கு பதிலாக சர்க்கரை கொடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தற்போது சொல்லப்பட்டாங்க. இது எல்லாமே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியானதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம்.